என்ன பண்ற? டேய், நான் அவன்கிட்ட பேசுறத வச்சு சொல்கிறேன், அவன் நிஜ பைத்தியம் தான். விடுங்கடா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம். அதான் நேற்று நைட்டு போன மாதிரி படுத்து தூங்கினே, அப்புறம் என்ன? நானா மாட்டு பயலா, அவ்வளோ குச்சி மாட்டையாகாமல் இருக்கிறதுக்கே தலை வலியுது, நான் போகிறேன். இதை சீரியஸாக எடுத்துக்கிறதா இல்லையானே தெரியலையே. அந்த பைத்தியம் எதுக்கு அவனை தூக்கிட்டு போய் அந்த ஓரத்தில் போடணும்? அவன் பைத்தியமாகவே இருந்தாலும் எதுக்கு கரெக்டாக இவனை டார்கெட் பண்ணா? ஆனால் கார்த்தி தானே இந்த பக்கம் படுத்துந்தான். ஒருவேளை அவன் பைத்தியமே இல்லைண்ணா. அட போங்கப்பா, அவன் எவனோ கஞ்சா அடிச்சே பைத்தியமான கேஸா இருக்கும். அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ன்ற மாதிரி பைத்தியத்தெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க. நாங்க ஒன்றும் பயப்படலங்க, அந்த ராமநாதன் தான் பயப்படணும். அது இல்லை, எங்களுக்கு இவனை மட்டுமே டார்கெட் பண்ணதால் தான் சந்தேகமாகவே இருக்குது. நீ பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அவங்ககிட்டையும் அவங்க அப்பாக்கிட்டையும் ஸ்ட்ராங்காக பேசியிருந்தேன். அதுக்கப்புறமா ஆள் அமைச்சிருப்பான்னு எனக்கு தோணலை. ஆனால் அடியாளாக இருந்தால் கழுத்தறுத்து போட்டு போயிருப்பான் இல்லையா? இவன் ஏதோ புத்தி சுவாதினாதவன் தான். அது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இன்னொரு தடவை இவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சிங்க, அது ஆக்சிடென்ட்டோ இல்லை வேறு எதுவோ, அவனுக்கும் அதே மாதிரி நடந்துடும். சரி, இந்த பிரச்சனையை பற்றி அவங்ககிட்டையும் அவங்க அப்பாக்கிட்டையும் பேசுகிறேன். அப்படியே அவன் வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அட்ரஸ்ஸா? ஆமாம், அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அவன் வீடு கீழப்புதூரில் தான் இருக்கு, ஆனால் அட்ரஸ் தெரியலையே. இப்போ உங்களுக்கு என்ன, அவன் எங்கே இருக்கான்னு தெரியணும், அவ்வளோதானே? ஆமாம். இந்த கலையரங்க தேட்டர் பின்னால் அவனுக்கு சொந்தமாக சக்தி பார்க் லாட்ஜின்னு ஒன்று இருக்குது, அவன் எப்போதும் அங்கே தான் இருப்பான். வீட்டு கூட சரியாக போகிறதில்லனா பாருங்களேன். இல்லை ஒரு வேளை கண்டிப்பாக அட்ரஸ் தான் வேணும்னா நாளைக்கு வாங்க, நான் வாங்கி வைக்கிறேன். அப்புறம் என்ன படிக்கிறீங்க? இவங்க எலக்ட்ரானிக்ஸ், நாங்கள் மெட்டலர்ஜி. மெட்டுனா? மெட்டலர்ஜி. அப்படின்னா? அது தமிழ்நாட்டிலேயே மூணு காலேஜில் தான் இருக்குது, மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் பற்றின இன்ஜினியரிங். ஓ, இன்னும் எத்தனை வருஷம் காலேஜ் இருக்குது? இன்னும் 2 மாதம் இருக்குது. ஓ, 2 மாதம் தானா? ஆ, கேட்கணும்னு நினச்சேன். நேற்று எதுவும் பிரச்சனை போல செலக்கிட்ட அந்த வழியாக வரும்போது பார்த்தேன். பெருசாக ஒன்றும் இல்லை, தூக்கிப்பட்ட கிரீஸ் டென்னு தான் சில மேலப்பட்டுருச்சு. நமக்கு பெருசு இல்லை தான், ஆனால் அவனுக்கு பெருசு படுத்திடுவானுங்களே. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன, என்கிட்ட வாங்க. நமக்கு எல்லா ஜாதியும் ஒன்று தான் தம்பி, ஆனால் நம்மளை காப்பாற்றிக்க தான் சங்கல்லாம் வச்சிருக்கு தான் இருக்குது. நீங்கள் ரெண்டு பேர் தான் நம்ம ஜாதி இல்லை? ஏண்ணா, விஷயம் என்னன்னு கேள்விப்பட்டீங்களா? காலேஜ் படிக்கிற பயலோ ரெண்டு பேர் உங்கள் சாதி தலைவர் சிலையை அவமானப்படுத்திட்டாங்களாமே? ஆமாம், ஏதோ போதையில் பண்ணிட்டானுங்களா. இதில் கொடுமை என்னன்னா, அதில் ரெண்டு பேரும் எங்கள் இனத்தானுங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் எங்கள் இனத்துக்கே கெட்ட பேர்.
ஏய், யார் இது? யார்? Thank you.